Hi everyone, I'm Santosh. Welcome to English Abaka. நம்ம இன்னைக்கு கிளாஸ் 11 இங்கிலீஷ் ஸ்னாப்ஷாட் புக்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சாப்டர் ஆன த சம்மர் ஆஃப் தி பியூட்டிஃபுல் ஒயிட் ஹார்ஸ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இட் வாஸ் ரிட்டன் பை வில்லியம் சாரோயன். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. சரி, கதைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஆத்தரை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். வில்லியம் சாரோயன் வாஸ் பார்ன் ஆன் August 31st, 1908, வாஸ் டைட் ஆன் May 18, 1981. இவர் ஒரு அர்மேனியன் அமெரிக்கன் நாவலிஸ்ட், பிளே ரைட்டர் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவருடைய த ஹியூமன் காமெடின்ற ஒரு நாவல் மூவியாவும் மேக் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரிக்காக அவருக்கு 1943 அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்ற அவார்ட் கூட கொடுத்திருந்தாங்க. இவருடைய நிறைய ஸ்டோரிஸ் பாத்தீங்கன்னா அர்மேனியன்ல நடக்கக்கூடிய விஷயங்களை சார்ந்ததா இருக்கும். சோ இந்த ஸ்டோரிலயுமே அந்த ஊர்ல நடக்கிற மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் எழுதியிருக்காரு. சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் அது என்னன்னு பாத்துடலாம். இந்த ஸ்டோரி அராம் அண்ட் முராடுன்னு ரெண்டு சின்ன பசங்க வாழ்க்கையில நடந்த இன்சிடென்ட் தான் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே அர்மேனியன்ல இருக்கக்கூடிய கேரோக்லானியன் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இந்த கேரோக்லானியன் ஃபேமிலி அவங்க ஹானஸ்டிக்கு ரொம்ப பேர் போனவங்க. கிட்டத்தட்ட 11 centuries தான் அவங்க ஹானஸ்டி இன்னுமே நிலைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இந்த கதை முழுக்க முழுக்க அராமோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நடக்க போகுது. அவனுடைய ஏஜ் 9, அவனுடைய கசின் நேம் முராட், அவனோட ஏஜ் 13. சரி, வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஏர்லி மார்னிங் அராம் அவங்க வீட்டுல நல்லா தூங்கி கனவு காண்டிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அவருடைய கசின் முராட் வந்து, டேய் சீக்கிரமா வந்து ஜன்னல் வழியா எட்டி பாருடா அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா ஒரு பியூட்டிஃபுல் ஒயிட் ஹார்ஸ் நிக்குது. அழாமுக்கு அதை பார்த்த உடனே ஒண்ணுமே புரியல. ஒருவேளை கனவு தான் காண்டிட்டு இருக்கானான்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் கண்ணை கொஞ்சம் கசக்கிட்டு வெளிச்சத்துல பார்க்கும்போது அது உண்மைதான் அவருக்கு புரியுது. ஏன் அழாமால நம்ப முடியலன்னா, அவங்களுக்கு ஒரு ஹார்ஸ் வாங்குற அளவுக்கு காசு கிடையாது. ரொம்ப புவர் ஃபேமிலியை சார்ந்தவங்க தான். அப்போ அழாம் நினைக்கிறாரு, ஒருவேளை இந்த குதிரையை யார்கிட்டயாவது முராட் திருட்டிட்டு வந்துட்டானா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கு உடனே முராட், ஏய் என்னடா பாத்துட்டே இருக்க, வா சீக்கிரமா ஒரு ரைட் போயிட்டு வரலாம், ஊர்ல எல்லாரும் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து குதிரையில ஏறுன்னு சொல்றாரு. அராமும் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு குதிரை மேல ஏறி உட்காந்துடுறாரு. அவங்க அந்த குதிரையை எடுத்துக்கிட்டு இதுக்கு முன்னாடி அவங்க தங்கியிருந்த இடமான வால்நட் அவென்யூக்குள்ள சும்மா சுத்திட்டு இருக்காங்க. ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து அராம் வந்து, நான் இந்த குதிரையை ஓட்டி பாக்குறேன், நீ கொஞ்சம் இறங்கு, நான் தனியா ஓட்டி பாக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்றாரு. உடனே முராட் கேக்குறாரு, உனக்கு குதிரெல்லாம் ஓட்ட தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அராம் ஒண்ணு, அதை நான் பாத்துக்கிறேன், நீ இறங்கு, நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நான் உன் சேஃப்டிக்கு தான் சொல்றேன்னு முராட் சொல்றாரு. அராமுக்கு ஹார்ஸ் ஓட்டுறதுக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே ஹார்ஸ் மேல ஏறி உட்காடுறாரு. அவர் ஏறி உக்காஞ்ச உடனே ஹார்ஸ் வேகமா ஓடி போய் அவர் அழாம ஒரு வெயின்யார்ல தள்ளி விட்டுருது. வெயின்யார்னா திராட்சை தோட்டம், அதாவது திராட்சை எல்லாம் நிறைய விளைஞ்சிருக்கும் பாத்தீங்களா, அத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம். நம்ம அழாம வேகமா வந்து வெயின்யாருக்கு கொண்டு போய் அங்க தள்ளி விட்டுட்டு ஹார்ஸ் இங்கே ஓடி போயிடுச்சு. அதுக்கு அப்புறம் ஒரு 30 minutes கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு அதை எடுத்துட்டு வந்து அந்த வெயின்யார்ல ஹைட் பண்ணி வைக்கிறாங்க. முராட், இதுக்கு தான் நான் சொன்னேன், எனக்கு எல்லா விதமான அனிமல்ஸையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும், எஸ்பெஷலி ஹார்ஸ். அதுக்கப்புறம் எல்லா மார்னிங்குமே நம்ம முழாட நாராம் வந்து, அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 2 weeks வரைக்கும் ஹார்ஸை கூப்பிட்டு மார்னிங் ரைட் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஜான் பைரோன்ற ஒருத்தர், இவர் தான் அந்த ஒயிட் ஹார்ஸோட ஓனர், இவர்கிட்ட தான் நம்ம முழாட் குதிரைய திருடி இருப்பாரு. ஜான் பைரோ அராம் வீட்டுக்கு அராமோட அங்கிள் கிட்ட பேச வராரு. அவருடைய நேம் கோஸ்ட்ரோ. இவர் என்ன மாதிரி ஒரு மனிதர்னா, ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டே இருப்பாரு, எது சொன்னாலுமே ஒரு மாதிரி அரகண்டா பேசக்கூடிய ஒரு அரகண்டான ஒரு மனிதர், எல்லாத்துக்குமே ஒரு மாதிரி வெறப்பா தான் பேசிட்டு இருப்பாரு. அவருகிட்ட பைரோ வந்து, என்னோட ஹார்ஸ் தொலைஞ்சு போச்சு, கிட்டத்தட்ட நான் அதை $60 கொடுத்து வாங்கின ஒரு மாசத்துக்கு முன்னாடி, நானும் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன், கிடைக்கவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காரு. இப்ப கூட பாருங்க, 10 miles உங்க வீட்டுக்கு நடந்தே வந்தேன் அப்படின்னு சொல்ற போது கோஸ்டோவ் என்ன சொல்றாரு, அதுக்கு என்ன அப்படின்னு ஒரு மாதிரி கோபமா சொல்லிட்டு, அதை பத்தி இனி யோசிக்காத, அதை அப்படியே கண்டுக்காம விட்டுருன்னு சொல்றாரு. அதை கேட்டதுமே நம்ம பைரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு, அந்த இடத்த விட்டே போயிட்டாரு. இது எல்லாத்தையுமே நம்ம அறாம ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருந்திருப்பாரு. இதை அப்படியே போயிட்டு முராட் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஜான் பைரோ அவருடைய குதிரையை காணமாமே, என்னது இந்த குதிரை அதுவான்னு சொல்லிட்டு கேக்குறாரு. முழாடும் ஆமான்னு சொல்றாரு. அதுக்கு அராம், சரி நான் குதிரையை ஓட்ட கத்துக்கிற வரைக்குமே குதிரையை கொடுக்க வேண்டாம்னு அராம் சொல்றாரு. அதுக்கு முழாடு, ஐயோ அதுக்கு கிட்டத்தட்ட 1 year ஆகுமே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு டவுட் வருது, ஏன்னா அவங்களுடைய குடும்பத்துடைய எத்திக்ஸ்க்கு ஆப்போசிட்டா நடந்துக்கிற மாதிரி. ஏன்னா அவங்க கேரோக்லானியன் ட்ரைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க 11 centuries ஒரு ஆனஸ்ட் பீப்புளா வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க எப்பவுமே திருட மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க எத்திக்ஸ் ஆப்போசிட்டா பண்ற மாதிரி அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டிசைட் பண்றாங்கன்னா, நம்ம வேணும்னா ஒரு 6 months இந்த ஹார்ஸை வச்சு ட்ரெயின் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க. அது வரைக்கும் அந்த ஹார்ஸை இந்த வெயின்யார், அதாவது திராட்சை தோட்டத்திலேயே ஒழிச்சு வச்சிருக்கலாம், வேணுன்றப்ப ரைட் பண்ணிட்டு மத்த நேரம்லாம் அந்த திராட்சை தோட்டத்தில் ஒழிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு அங்கேயே ஒழிச்சு வச்சிருந்தாங்க அந்த ஹார்ஸை. இதை மாதிரியே கொஞ்ச நாள் அப்படியே ஓடிடுது.
அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த ஒயிட் ஹார்ஸ ஒளிச்சு வைக்க கொண்டு போகும்பொழுது ஒரு நாள் ஒயிட் ஹார்ஸ ஹைட் பண்றதுக்காக முழாடும் அழாமும் கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஜான் பைரோ டவுனுக்கு போறதுக்காக அதே வழியில போயிட்டு இருந்திருக்காரு. அவரு ஒயிட் ஹார்ஸ பாத்துட்டாரு. ஜான் பைரோ இவங்க கிட்ட வந்து அந்த ஹார்ஸ உத்து உத்து பார்த்துட்டு சொல்றாரு, இத மாதிரியே என்கிட்ட ஒரு ஹார்ஸ் இருந்தது, இத மாதிரி எக்ஸாக்டா இருந்தது, ஒருவேளை இதோட ட்வின்னா இருந்திருக்கும் போல அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்ம ஜான் பைரோக்கு தான் தெரியுமே, இந்த கேரோகாலியன் ஃபேமிலி வந்து அவங்களுடைய ஹானஸ்டிக்கு ரொம்ப பேர் போனவங்க, அவங்க கண்டிப்பா திருட மாட்டாங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரியும்ல. சோ அவருக்கு வந்து இவங்க மேல சந்தேகமும் வரல. அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இது வேற ஏதோ ஒரு குதிரை அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. முழாடுமே எப்படியோ அந்த சிச்சுவேஷனை மேனேஜ் பண்ணிடுறான். ஜான் பைரோ அங்கிருந்து போயிடுறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம அவர் பேசினதை நினைச்சு முழாடுக்கும் அராமுக்கும் ரொம்பவே கஷ்டமாயிடுது. நம்ம ஃபேமிலியோட எத்திக்ஸ்க்கு ஆப்போசிட்டா நம்ம நடந்துகிட்டோமேன்னு ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஒயிட் ஹார்ஸ ஜான் பைரோவோட வெய்னார்ல விட்டுட்டு வந்துடலாம்னு டிசைட் பண்றாங்க. அங்க போயிட்டு அவரோட திராட்சை தோட்டத்துல விட்டுட்டும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஜான் பைரோ அந்த ஒயிட் ஹார்ஸ பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாரு. இப்போ அவருடைய ஒயிட் ஹார்ஸ் நல்லாவே பிஹேவ் பண்ணுது, ரொம்ப ஹெல்த்தியாவே இருக்குன்னு நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஜான் பைரோ நம்ம அரமோட மதர் கிட்ட வந்து என்னோட தொலைஞ்சு போன குதிரை கிடைச்சிருச்சுன்னு ஹாப்பியா சொல்றாரு. இப்ப என்னுடைய ஹார்ஸ் ரொம்ப ஹெல்த்தியரா ரொம்ப நல்லா பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்றாரு. அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அழாமோடைய அங்கிள் குஸ்ட்ரோ என்ன சொல்றாருன்னா, கம்மன் இருப்பா, அதான் உன் ஹார்ஸ் கிடைச்சிடுச்சுல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்க, சரி விடு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே இந்த ஸ்டோரியும் முடியுது. இந்த சம்மர் ஆஃப் த பியூட்டிஃபுல் ஒயிட் ஹார்ஸ் சம்மரியில நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணும் இல்ல உங்களுக்கு ஆசை இது மேலேயா இருந்ததுன்னா அதுக்காக பொய் சொல்லியோ திருடியோ அதை அடையணும்னு கிடையவே கிடையாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ இங்கிலீஷ்லயும் அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய வீடியோ வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.